புதுச்சேரியில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தெற்கு அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 29ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் 28ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பி வருகின்றனர். புதுவையில் கடந்த சில நாட்களாக இரவு வேளையில் லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள், சுற்றுலாப் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். தொடர்ந்து நேற்று இரவு முதல் இன்று காலை வரை கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதேபோல் தாழ்வான இடங்களிலும் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளவில் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நேற்று மாலை 5:30 முதல் இன்று காலை 8:30 வரை 6.93 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காலை 8 மணிக்கு பிறகு மழை ஓய்ந்தது. இதனால் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். கனமழை காரணமாக உருளையன்பேட்டை பகுதியில் இன்று அதிகாலை பெரிய மரம் ஒன்று சாலையில் விழுந்தது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனா்.